இப்போ என்னன்னா மருமகனும் மாட்டியிருக்கிறார். நான் சொன்ன பல நேரங்களில் இந்த மருமகன்கள் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்காங்களோ, இல்லை இவர்கள் மருமகனை தான் நம்புகிறாங்களோ என்னவோ. இந்த வாட்சஸ் ஏன் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்ந்த விலை மதிப்புள்ள வாட்சஸ் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் கம்மி. நிறைய பேர் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டார்கெட் வந்து ஜகத்ரட்சகன் கிடையாது, அவரை வச்சு தான் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக முதல்வர் குடும்பத்துக்கு தான் போகுது, அதுக்கான லீடு தான் இது. போன தடவை சொல்லியிருந்தோம் ஃபர்னிச்சர் மார்ட் ஒன்று இருக்குங்கிற தகவல் வருது, அது பேர் விரைவில் வரும்னு. அந்த தாம்ரோ நிறுவனத்தில் வந்து இவர்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து ஸ்ரீலங்காலையும் செயல்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது கனிமொழி பேரில் கனிமொழியோட பினாமியா இல்லை மு க ஸ்டாலினோட தாங்க. என்னன்னா இப்போ அவர்கள் வந்து தேர்தல் வந்துருச்சுன்னா இந்த ஈடியோட தாக்கம் குறைஞ்சிரும்னு ஒரு இதில் இருந்தாங்க. இப்போ இந்த அஞ்சு மாநில தேர்தல் வேறு வருது, இது விரைவில் முடிஞ்சிடும். டிசம்பர் 3-5 எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து டிசம்பரில் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபோக்கஸாக இருக்கும். இன்னமும் தீவிரமான ஒரு சூழல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. மார்ச்சுரியில் கொண்டு போய் ஒளிய வைக்கிறீங்க அப்படிங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே எவனும் வரமாட்டான்னு நினச்சிங்களா? ஈடி விசாரிக்கிறான், அவங்க எல்லா இடத்துலையும் தான் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க இவங்க ஆளுங்க வேணால் எடுக்காமல் இருக்கலாம், ஈடி வந்து எல்லாருக்கும் அங்கலங்கலமாக விசாரிக்க தான் செய்யும். ஏவா வேலு அவர்கள் வந்து எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ நம்ம மாட்ட போறோம், நம்ம பணத்தை எப்போ எடுத்துட்டு போக போறாங்கன்னு அவரு ஒரு பங்கு கவலை இல்லைக்காரு. அண்ணன் கலாநிதி வீராசாமி வேற, ஏன்னா அந்த எம்பி பட்டியலில் அவர் ஒரு முக்கியமான ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வருமான வரி சோதனை அப்படிங்கிறது 5வது நாளாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. பல திடுக்கிடும் ஆவணங்களும் செய்திகளும் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இதோட அடுத்த கட்டம் எப்படி சார் நகரும்? நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்தோம், அது வந்து முதல் நாளே நம்ம முடிவு பண்ணது என்னன்னா, நிச்சயமாக இது ஒரு வாரத்துக்காக இந்த ரைடு நடக்கும் அப்படின்னு. ஏன்னா கடந்த காலங்களில் பார்க்கும்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட ரைடு பார்த்தோம், அதை சார்ந்து எத்தனை கட்டமாக ரைடு நடந்ததுன்னு. இப்போ இவருமே பார்த்தோம்னா இது புதுசில் இவருக்கு ரைடு. 2016 பல முறை பல நாட்கள் ரைடு செய்யப்பட்டார், பல நாட்கள் உள்ளே வச்சு விசாரிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக வெளியுலக தொடர்பே இல்லாமல் அவர் விசாரிக்கப்பட்டார். அன்றைய எதிர்கட்சித் தலைவர் மு கருணாநிதி அவர்களே கூட அவரை வெளியிடணும் அப்படின்லாம் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சார். அதற்கான காரணங்களும் நம்ம சொன்னோம். அதாவது ஜகத்ரட்சகன் அவர்கள் வந்து வெறுமனே அவரோட அவர் வருமானம் பண்ணாருங்கிறது இல்லை, அவர் வந்து முதல்வர் குடும்பத்துக்கு பினாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏன்னா அதனால தான் அவங்க பதட்டம் அடைகிறாங்கன்னு நம்ம தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பொன்முடி அவர்கள் அப்போ வராத உங்களுக்கு பதட்டம், ஜகத்ரட்சகன் அவர்களுக்கு அது கலைஞராக இருக்கட்டும் MKSTALINாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பதறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ தொடர்பு இருக்குங்கிற பெரிய விஷயங்கள் இருக்கு, அது பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இவர் அடுத்து என்னன்னா, இப்போ 2011 ரைடு செய்யப்பட்டிருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னன்னா மருமகனும் மாட்டியிருக்கிறார். நம்ம சொன்னோம் பல நேரங்களில் இந்த மருமகன்கள் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்காங்களோ, இல்லை இவர்கள் மருமகனை தான் நம்புகிறாங்களே என்னவோ. இப்போ இவருக்கும் மருமகனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். மருமகனை வச்சு தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் அது போயிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலோட. இப்போ இவரோட ஹோட்டல்கள் இல்லாமல் இவர் பினாமி மூலியமாகவும் ஏற்கனவே நிறைய ஹோட்டல் வச்சிருக்கிறார், அதையும் தாண்டி பல பினாமி ஹோட்டல்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஊட்டியில் ஹைலாண்டுன்னு ஒரு ஹோட்டல், அதுக்குமே இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அங்கே வரைக்கும் லீடு எடுத்து போகிறாங்க. ஈரோடு தாராபுரம்னு அந்த ரைடு நீண்டுக்கிட்டே போகுது. அப்போ பல இடங்களில் இவர் இருக்க இடங்களையும் தாண்டி பல இடங்களில் இவருக்கு சொத்துக்கள் இருக்குது தகவல் அடுத்தடுத்து ஃபைனல். அவருக்கே எங்கெங்கே சொத்து இருக்குன்னு தெரியாது, ஐடி அதிகாரிகள் தேட போய் தான் ஓ அதை நம்ம சொத்தா அப்படின்னு அவருக்கு தெரிய வருதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இல்லை உண்மைதான், ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி சிக்குது ரைடு வருவாங்கன்னு தெரியும். சில பேர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி அதுதான், எங்க அதான் இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், அப்புறம் ஏன் வந்து மாட்டுறாங்க, இதெல்லாம் பதிவு வைக்க முடியாது, எங்கே போய் வைக்கிறது? ஒரு வாரம் ரெண்டு ரூபா ஒளியே வைக்கலாம், 50,000 கோடி ரூபா சொத்துக்கள், எத்தனை டாக்குமெண்ட் எங்கே வைக்கிறது, நாளைக்கு எப்படி போய் கிளைம் பண்ணுறது? இவ்வளோ சம்பாரிச்சது நாளைக்கு தேவையான வச்சுக்கிறதுக்கு தான், ஆனால் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் பதுக்கிறது? இத்தனை ஆவணங்கள் இருக்குது, நாளைக்கு எத்தனை ஹோட்டல், நம்மளே பேரை சொல்ல முடியாது போல, கிட்டத்தட்ட 50 கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறார். அவர் சொன்னோம் எல்லா நிறுவனமும் வச்சிருக்கிறார், எல்லா வகையான காரும் வச்சிருக்கிறார், வகை வகையாக வாட்சஸ். இந்த வாட்சஸ் ஏன் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து இந்த பணத்தை வந்து கேஷாக வச்சுக்கிறதுக்கு இல்லாமல் இந்த உயர்ந்த விலை மதிப்புள்ள வாட்சஸ் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் கம்மி, அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தங்கம் வைரம் வாங்குற மாதிரி இந்த வாட்சஸ் வாங்கி வைக்கிறாங்க. பார்த்தோம்னா இந்த ரைடில் பல வாட்சஸ் கிடைக்கும். நம்ம மாப்பிள்ளை திராவிட மாப்பிள்ளைக்கிட்டே பார்த்தீங்கன்னா பல வகையான வாட்சஸ் இருக்குது, 12 கோடி 20 கோடி. அதுதான் காரணம், நிச்சயமாக அதுதான் காரணம். ஏன்னா தேவைன்னா விற்றுக்கலாம், நாளைக்கு காசு வேணால் விற்றுக்கலாம், அவங்களுக்கு விற்கிறதுக்கான தேவை வராதுன்னு வைங்களேன். அவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க, எதுக்கு தான் இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியல. என்ன தான் தேவை, 100 வருஷத்துக்கு தேவையான பணத்தை கூட கொள்ளையடிச்சிருப்பாங்க, அப்பயும் தீராது, அப்பயும் கொள்ளையடிச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த வாட்சஸ் வாங்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பல வாட்சஸ் கிடச்சிருக்குது.
எல்லாமே என்னென்னா ஒரு 5% டேக்ஸ், ரொம்ப கம்மியான டேக்ஸஸில் பண்ண முடியும். அது வந்து கிஃப்டாகவும் இவங்க கணக்காட்ட முடியும். அப்போ என்னென்னா இவர்கள் இவரோட வருமானத்தில் வராது, இதில் எனக்கு கிஃப்ட் வந்ததுன்னு சொல்லி கிஃப்ட் டேக்ஸ் கட்டிட்டா போதும். அதையுமே கூட கட்டாமல் இருக்காங்கன்னு தான் ஐடி இப்போ வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபைனை கட்டி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜகத்ரட்சகன் விஷயத்திலேயே அவங்க மருமகன் நாராயணசாமி இளமாறன் அவர்கிட்ட வந்து இரவு முழுக்க, அதாவது இரவு தொடங்குச்சு விசாரணை, அப்பப்போ கேப் விட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆமாம், இப்போ அதுவும் சொன்னப்ப மருமகன் அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறாரு. இப்போ என்னன்னா முன்னாடி விட இப்போலாம் வந்து நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டனால ஈஸியாக வந்து ஃபைண்டிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி வந்து யாரோட யாரும் தொடர்பில் இருக்கா அப்படிங்கிற தெரியாது, ஏதாவது லீட் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து எப்படியாவது தொடர்பில் இருப்பாங்க. இப்போ ஃபோன் இருக்கு, இப்போ ஃபோனை ட்ரேஸ் பண்ணிடுவாங்கன்னு வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் யாரோட தொடர்பில் இருந்தாங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ இந்த லீடை வச்சு ஒவ்வொருத்தராக பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இது இல்லாமல் என்னென்னா இடி வந்து சில கேசஸ் வந்து பர்சனலாக எடுத்துக்குவாங்க. என்ன எதனால் பர்சனல்னா அவர்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அண்ணனோட செந்தில் பாலாஜி வழக்கு, அவர்கள் வந்து அது அதிகாரிகளை தாக்குனது, அது வந்து இடிக்கே வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயமாச்சு. அதனால தான் அவரை வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்து இன்றைக்கி கொண்டு போய் சிறையில் அடைக்கிற வரைக்கும் வச்சு இன்றைக்கி அவரை ஜாமீனில் விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஆதாரங்களை அளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் சென்சிட்டிவாக போகும். அது மணிஷிஷோடைய வழக்குலேருந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும். அண்ணன் பொன்முடி பார்த்தீங்கன்னா சமத்து பிள்ளை, அவர் போயிட்டு நீட்டாக ஆஜராயிட்டு ரைடு பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கல, ஒம்பு தும்புக்கு போகல, அமைதியாக போனார், அமைதியாக வந்தார், இருக்கட தெரியாமல் அமைதியாக இருக்கார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2020 ஒரு இடி கேஸ் உழுகுது. என்னென்னா அந்த குரோம் லெதர் ஃபேக்டரியை வந்து இவங்க வந்து அது அரசு நிறுவனம், அதை கையகப்படுத்திட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஷேர்ஸை வாங்கி அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் திமுக காலத்தில் திமுகவினாரெலாம் மட்டும்தான் முடியும், அதை பண்ணிட்டாங்க. அப்போ இது ஒரு வழக்காக போகுது, சிபிசிஐடி ஒரு வழக்கு பதிவு பண்ணுது, 2 FIR போடுறாங்க. அதையும் ஸ்குவாஷ் பண்ணிட்டார் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி. அது அவர் பேரில் தான் இருக்குது, இன்னும் அவர் டைரக்டராக இருக்கார், ஆனாலும் அந்த கேஸை வந்து ஸ்குவாஷ் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ இடி ஒரு வழக்கு போடுறாங்க, அந்த வழக்கை மையமாக வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுறாங்க, இசிஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அதையும் ஸ்குவாஷ் பண்ணிட்டார், அதை கொண்டு போய் கேஸை போட்டு இதை வந்து கேஸை வந்து எடுக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முகாந்திரம் சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி, இந்த காரணம் அந்த காரணம்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இவர் கையகப்படுத்தினது பொய்யா உண்மையான்னு விசாரிக்கக்கூடாது, விசாரிக்கவே கூடாதுன்னு கேஸை ஸ்குவாஷ் பண்ணி விட்டார். அப்போ இடி வந்து ஒரு கேஸ் வந்து ஸ்குவாஷ் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் முதலீடு பண்ணியிருக்காரு, அதை டிசால்வ் பண்ணிட்டாரு. ஆமாம், எப்படியாவது இவங்களை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. இடி வந்து இவர் வந்து பண்ணுறாரு தெரிஞ்சிருச்சு, இப்போ சில சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறி வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையிலும் இடி வந்து இந்த தடவை தீவிரமாக இறங்கிட்டாங்க. இந்த ரைடில் கூட ஷிஃப்ட் கணக்கில், அதாவது 24 மணி நேரம் தொடர்ச்சியாக இவங்க 8 மணி நேரம் சோதனை பண்ணுறாங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் அதிகாரிகள் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பற்றாக்குறை தான் இங்கே ஏற்படுது இந்த விஷயத்தால சொல்கிறாங்க. ஆமாம், இடி இடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000-க்கும் மேற்பட்ட கேஸ், 5400 கேசஸ் ஏதோ பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தனை கேசஸும் ரைடு பண்ணோம்னா கேஸே 5000. அப்போ அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஒரு பெரிய ஒரு கருப்பு பணம் முதல்ல இருக்குன்னா அது எத்தனை பேர், ஒரு கேஸ்னா ஒரு 100 பேராவது ஆக்டோபஸ்காரங்கள் வந்து இருக்கும். ஏன்னா 5000 கோடி பல 100 பேர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க, நாடு முழுக்க இருக்குன்றதை பார்க்குறோம். இப்போ இவர் இது சென்னையை மையமாக வச்சிருக்கிறாருன்னா இவர் சுற்றி இருக்க பகுதி தன்னோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தாலும் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஈரோடு, தாராபுரம், ஊட்டி, எங்கெங்கெல்லாம் எல்லா மாவட்டங்களையும் ஒரு இருக்கு, வெளிநாடு வேற இருக்கு இன்னும் லிஸ்ட்டில் அப்படிங்கிறப்ப. ஸோ பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். ஸோ அதை கொண்டு வந்து அதை ஃபைண்டிங்ஸ் கொடுத்து அதை நிரூபித்து இவங்க இவங்களுக்கு பினாமி இந்த கருப்பு பணத்தை இங்கே போட்டிருக்காங்க, எப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயம். ஸோ இந்த தடவை தீவிரமாக இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டார்கெட் வந்து ஜகத்ரட்சகன் கிடையாது, அவரை வச்சு தான் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஜகத்ரட்சகனே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்காரு, இவ்வளவு சொத்துக்கள் அப்படின்ட்டு, இதை தாண்டி ஒரு இடம்னா அது கண்டிப்பாக முதல்வர் குடும்பத்தை நோக்கி தானே சார் போகிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக முதல்வர் குடும்பத்துக்கு தான் போகுது, அதுக்கான லீடு தான் இது. அதனால சொன்னால் கலைஞர் அவர்களோட பதட்டத்திலேருந்து தொடங்குது. இன்னைக்கு 2016 பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து எதற்குமே பதட்டப்படாதவர், எந்த விஷயமா இருந்தாலும் சாதுரியமாக கையாளக்கூடியவர். அவரே வந்து பதட்டம் அடைச்சார், 3 நாள் இவர்களை வச்சு விசாரிக்கும் பொழுது பதறிட்டு அவர் வெளியிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இது பண்ணார். அவரோட தள்ளாத சூழலையும் அவரோட வயது மூப்பிலையும் உடல்நல குறைவுலையுமே ஜெகத்ரட்சகனுக்காக குரல் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா இவரோட பணங்கள் அங்கே இருக்குன்னு. இன்னும் நமக்கு வந்து இந்த நிறுவனம் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபர்னிச்சர் மாட்டு, அதோட பேர் வந்து இப்போ அவருக்கு போன தடவை சொல்லியிருந்தோம் ஃபர்னிச்சர் மாட்டு ஒன்று இருக்குங்கிற தகவல் வருது, அது பேர் விரைவில் வரும்னு. இப்போ அந்த தாம்ரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் இவரோட கருப்பு பணம் இருக்குங்கிற தகவல் வருது, அது உறுதிப்படுத்தணும். ஆனால் பேர் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு லீடாக வெளியே வருது. அந்த தாம்ரோ நிறுவனத்தில் வந்து இவர்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க,
அது வந்து ஸ்ரீலங்காலையும் செயல்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அது கனிமொழி பேர்ல கனிமொழியோட பினாமியா இல்ல முக ஸ்டாலினோட இதாங்கிறது இன்னும் விரைவில் வரும். இன்னும் சில நாட்கள் அதுக்கான அந்த தேடுதலை நோக்கி நம்ம போறோம். விரைவில் அதை ஆதாரப்பூர்வமா யார் பேர்ல பினாமி எந்த காலகட்டத்தில் பண்ணாங்கிறத தகவல் வெளியிடும். ஆனா அந்த பர்னிச்சர் மார்ட் நம்ம அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு அந்த பேர் வெளியே தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதனாலதான் இவர்களுக்கு ஒரு அச்சமும் பதட்டமும் வந்திருக்குங்கிறத பாக்குறோம். என்னன்னா இப்ப இவர்கள் வந்து எப்படியா தேர்தல் வந்துருச்சுன்னா இந்த ஈடியோட தாக்கம் குறைஞ்சிரும்னு ஒரு இதுல இருந்தாங்க. இப்போ இந்த அஞ்சு மாநில தேர்தல் வேறு வருது. இது இது விரைவில் முடிஞ்சிடும். டிசம்பர் 3-5 எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து டிசம்பரில் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபோக்கஸாக இருக்கும். இன்னமும் தீவிரமான ஒரு சூழல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொன்னமே அடுத்து பல எம்பிகள் பல அமைச்சர்கள்லாம் வந்து பட்டியலில் இருக்கிறாங்க. யாருமே தப்பிக்க முடியாது. செந்தில் பாலாஜி ரொம்ப உடம்பு ரொம்ப மோசமான நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து ரத்த சோதனை இசிஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப புழல் சிறைக்கு போகிறாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கஷ்டமாக இருக்குது தான். அவர் அப்புறம் ஊழல் பண்ணியிருக்க கூடாது, இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் தான். சக மனிதனா நம்ம வருத்தப்படலாம். உடல்நல குறைவுங்கிறாங்க. ஆல்ரெடி அவருக்கு நெஞ்சொலி வந்தப்பே நம்ம ட்ராமான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பெரிய இது போச்சு. அப்புறம் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னாங்க. ஓகே பண்ணியிருக்காங்க, அவர் உடல்நலமும் இருக்குது. ஆனால் இப்போ பண்ணுறது மறுபடியும் ஒரு ட்ராமாவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கேசஸோட ஒரு இதாக வச்சு தான், ரெஃபரன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ மணிஷ் சிஷோட வழக்கு தான் நம்ம இவரோட தொடர்புப்படுத்த வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவரும் சரியாக இருக்கார், அவர் இதே மாதிரி விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்குறோம். அப்போ மணிஷ் சிஷோடையாவும் சத்யேந்தர் ஜெயினும் இதே தான் பண்ணாங்க. தடுக்கி விழுந்தோம், நெஞ்சு வலிக்குது, உடம்பு சரியில்லை, முதுகு வலிக்குதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனாலும் ஜாமீன் கிடைக்காது ஒரு வருஷம் ஆச்சு. சத்யேந்திர ஜெயினும் இதே தான் பண்ணார். நம்ம கூட சொன்னோம், நீச்சல் குளம்லாம் கேட்டார், அதை கூட கட்டித்தரம் வாயா உள்ள அப்படின்ட்டு தான் இடி வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அதே மாதிரி அண்ணனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க மருத்துவமனை இருக்கு, எங்க இருந்தாலும் மருத்துவமனைக்கு தான் போகிறீங்க. நெஞ்சு வலி வந்தாலும் சரி, எந்த வலி வந்தாலும் சரி, நீங்க மருத்துவமனைக்கு தான் போகணும், அதை நாங்களே கூட்டு போறோம் அப்படின்ட்டு அவங்க கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற பாக்குறோம். அதுக்கு வெளியே வந்து ஒரு டிராமா, ஒரு பப்ளிக் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது ஒரு அனுதாபாலை உருவாக்குறதுக்கு தான் வெளியே வந்து அந்த மயக்கம் போடுறது தள்ளாடுறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும், ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு அனுதாபாலை வீசும். அதை வைத்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது மூலிமா வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. கட்டாயமாக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கேசஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இடி போட்ட கேசஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டேட்டோட அவங்களும் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அவங்களும் வழக்குகளை போட்டிருக்காங்க. ஏன் இடி வந்து ரொம்ப கவனம் கொடுத்தாங்கன்னா, ஸ்டேட்டோட சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வந்து அதில் சில நூல்களை வந்து லூஸாக வச்சுருவாங்க, அது வந்து ஈஸியாக விலகி போயிடும். அதனால தான் ஏன்னா இந்த டிவிஎஸ்சி பார்த்தோமே, இவர்களோட அமைச்சரோட வழக்கெலாம் என்ன பண்ணாங்கன்ட்டு எல்லாமே தள்ளுபடி, கேட்டால் சாட்சியங்கள் இல்லை, ஐஓ புதுசாக சார்ஜ் ஷீட் போடுறாரு, அதில் பல சிக்கல்கள் இருக்குது, எல்லா கேஸுமே தள்ளுபடி ஆகிற அளவுக்கு ஒரு நீர்த்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போட்ட ரிப்போர்ட் செப்டம்பர் 9 பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இல்லைன்னா திரும்பி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து போடுவேன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதனால தான் இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இடி வந்து ஸ்ட்ராங்காக சார்ஜ் ஷீட்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக வச்சுட்டாங்க. ப்ராசிக்யூஷன் ஸ்டேஜுக்கான சூழல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது டைம் எடுக்கும். இதை மாதிரி விஷயங்களில் மக்களுக்கு எப்போதும் ஒரு மனநிலை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி வந்து இதை மாதிரி ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டார்னா மாட்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் இடி மேலே திரும்பிடும், இடிக்கு எதிராக திரும்பிடும். ஆனால் என்னத்தை மறந்துடுவாங்கன்னா, அவரால் இங்கே 100 பேர் 1000 பேர் பலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டதுனால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட 1000 பேர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, இந்த ஒரு அரசியல்வாதி கண்ணுக்கு தெரிகிறாரு. தொடர்ச்சியாக இதை நம்ம இந்தியா முழுக்க பார்க்குறோம். அந்த மனநிலை, மக்களோட மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் மக்களுக்கு வந்து என்னென்னா அந்த அனுதாபம் இறக்க குணம் அப்படிங்கிறது இல்லையா, அதை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் சொன்னோம் இல்லையா, இத்தனை நாளாக இருந்தவர் வெளியே வந்து மயக்கம் போடுறாரு, தள்ளாடி விழுகிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் பண்ணுறது அவர் பொலிட்டிக்கலாக வந்து என்னென்னா அட்டென்ஷன் சீக்கிங், மக்கள்கிட்ட ஒரு அனுதாபத்தை உருவாக்கணும், இதை வச்சு தேர்தலில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதில் அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. பார்த்தோம் நம்ம இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் இப்போ என்னன்னா, அவங்க நீங்கள் சொன்ன ஊழல் பண்ணதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பழி வாங்குறாங்க அப்படின்னு நாம சொல்கிறோம். இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, ஏங்க இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க, ஜகத்ரட்சகன் 2011 ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது பழி மட்டுமே நம்ம கடந்து போக முடியாது. முகாந்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மத்திய அரசு இதை பயன்படுத்துது, காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி வந்து பயன்படுத்தினாலுமே கூட நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்க, எங்கே இருந்து வருது, மார்ச் ஒடியில் கொண்டு போய் ஒளிய வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அங்கே எவனும் வரமாட்டான்னு நினைச்சிங்களா? இடி விசாரிக்கிறான், அவங்க எல்லா இடத்துலையும் தான் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க இவங்க ஆளுங்க வேணா எடுக்காமல் இருக்கலாம். இடி வந்து எல்லாருத்தையும் அங்கலும் அங்கலமாக விசாரிக்க தான் செய்யும். இன்னொன்று எங்கே பணம் இருக்குன்னு தகவல் கிடைச்சனால தான் வரான். எவனா ஒருத்தர் சொல்லிடுவான்ல, கீழே வேலை செய்கிறவன் அவனுக்கு எதாவது கிடைக்காம இருந்திருக்கும், கூடவே இருக்கிறவன் அவனுக்கு எதாவது கொடுத்துருக்க மாட்டீங்க. திமுகக்கே உரிய பழக்கம், யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் அப்படிங்கிறப்ப எவனாவது காண்டில் போட்டு கொடுக்க தான் செய்வான். அப்படி தான் எல்லாமே வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வந்து எங்கே பணம் இருக்குது அவன் கரெக்டாக போய் தேடுறான்னா அவனுக்கு அங்கே தகவல் வந்திருக்கு. ஸோ இன்சைட் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இடி வந்து ஸ்ட்ராங்கான சோர்ஸஸ் வைப்பாங்க. பல நேரங்கள் அவங்களே வந்து அங்கே பணியாளர்களாக செஞ்சு உள்ளேருந்து, ஏன்னா அதுக்கான டைம் எடுத்துக்கிறான். 2016 அவர் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கானா, ஒரு பெரிய புள்ளியை தூக்கணும்னா அவன் அதை தொடர்ந்து அதை கண்காணிப்பான்,
உள்ளேயே வந்து ஆள் வச்சுருப்பாங்க. இன்னொன்று நம்ம பர்சனலாகவே இந்த இடி வழக்கில் வந்து சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகுது, கேசஸ் வந்து ஒன்றுலாம் போகுது, சில நேரம் இவங்க போய் வாதாடி இடிக்கே வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இடி வந்து விடாமல் சில பேரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இன்னும் இடிக்கு வளையத்தில் வராத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம அடுத்தடுத்து வருவாங்க. ஏன்னா அந்த டைம் எடுக்கும், இவர்களையே ரைடு பண்ணவே இத்தனை நாள் வருது, இதுக்கே பற்றாக்குறை. அப்போ இன்னும் அடுத்தடுத்து எல்லாரையும் ஒரே நேரத்தில் கையை வச்சா பண்ண முடியாது இல்லையா, ஒருத்தரை பிடிக்கவே இவ்வளோ கஷ்டம், பத்து பேர் ஒரே நேரத்தில் எடுத்தாங்கன்னா கஷ்டம். ஸோ விரைவில் அடுத்தடுத்து வரும். அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வந்து எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ நம்ம மாட்ட போகிறோம், நம்ம பணத்தை எப்போ எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு அவரு ஒரு பங்கு கவலையில் இருக்காரு. அண்ணன் கலாநிதி வீராசாமி வேற, ஏன்னா அந்த எம்பி பட்டியலில் அவர் ஒரு முக்கியமான புள்ளி, அவரும் வந்து இந்த பட்டியலில் இருக்கிறாரு. விரைவில் அவரும் வந்து ரைடு செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தோம்னா அந்த வீக்கர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அரசு நிலத்தில் கட்டிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் வந்து அரசு நிலத்தை அபகரித்து அங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு. அந்த இது யார் பேரில் இருக்குன்னா கலாநிதி வீராசாமி அவர்கள் பேரில் இருந்துச்சு. அப்போ அந்த கேசஸ் வரவும் பிரச்சனையாகவும் 2019 அதுலேருந்து அவர் மட்டும் விலகிட்டார். ஆனால் அவரோட மனைவியும் மகளும் அதில் டைரக்டராக இருக்காங்க, விகேஆர் ஹாஸ்பிட்டலில் அவங்க டைரக்டர்ஸாக இருக்காங்க. அப்போ எப்படி பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை தான், ஆனால் இவர் மட்டும் வெளியே வந்து எஸ்கேப் ஆகிட்டார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் என் பேரில் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்களே ரெண்டு பேர், அவங்க மகள் மாளவிகா இருக்காங்க, உங்களோட மனைவி பேரில் இருக்குது. ஸோ இப்போ இவங்க இது எப்படி உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகும், அது எங்கள் மாமனார் கொடுத்தாரு, எங்கள் மாமனாரோட இது அவங்க எங்கள் மனைவியும் மகளும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. 2019 மனைவி நீங்கள் டைரக்டராக இருந்திருக்கீங்க, சரி எப்படி இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோடதுனா உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க தப்பிக்கிறது என்னென்னா, அரசு நிலத்தை எடுத்துட்டாங்க, அதில் இவங்க தனியார் ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க, அரசே வந்து கோர்ட்டே வந்து சொல்லிடுச்சு அந்த நிலத்தை வந்து இவங்க விடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேசஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, இல்லைன்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு கோர்ட்டே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். இடி நாளைக்கு உள்ளே வருவாங்க, அப்போ இடி பழி வாங்குதுன்னு எப்படி சொல்ல முடியும், நீங்கள் வந்து அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அங்கே தனியார் மருத்துவமனை கட்டுறீங்க. 2009 காலகட்டங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து அதை பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது. அப்போ அது இடி வந்து விசாரிக்க தானே செய்யும், நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க, அங்கே வந்து நீங்கள் கருப்பு மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் தான் சிக்கல். ஆனால் இதை வந்து வெறும் பழிவாங்கல்னு அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் அடுத்த ரைடு வரும்போது இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம சொல்லுவோம். இடியோட நடவடிக்கை தொடர்ந்து அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்ப்போம். இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.